ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேஸ்டி கரண்டி. கல்யாண வீட்டு கேசரினா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் இந்த டம்ளரில் தான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். இதில் கால் டம்ளர் அளவுக்கு நெய்யும் கால் டம்ளர் அளவுக்கு கடல் எண்ணெயும் எடுத்துக்கிறாங்க. ரெண்டுத்தையும் வந்து அழுகனமான பாத்திரத்தில் வந்து சேர்த்துட்டு ஒரு மிதமான அளவுக்கு நல்லா ஹீட் ஆகும்போது நல்லா மிக்ஸ் ஆகிரும். நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் கால் டம்ளரை மட்டும் எடுத்து அதே டம்ளரில் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கால் டம்ளர் கடலெண்ணெய் நெய் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரியும் திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேயே ரவை வந்து அரை டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேங்க. ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொதுவாகவே எண்ணெய் வந்து நிறையா பேர் சேர்க்க மாட்டீங்க. கடலெண்ணெய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ சர்க்கரை சேர்க்கணுங்க. சர்க்கரை வந்து இதுலேயே முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை வந்து கொஞ்சம் குறைவாவோ இல்லை அதிகமாகவோ சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்க்கும் போது நல்லா ஃபைனாக சூப்பராக வருங்க கேசரி. இப்போ தண்ணி வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏலக்காய் வாசனைக்காக 2, உப்பு வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிச்சமாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய கால் டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பார்த்தீங்கன்னா நெய்யும் எண்ணெயும் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கலருக்காக கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க. கேசரி பவுடர் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி விட்டுடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகணுங்க. 15 நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் அழகாக வந்து வந்திருக்குங்க. பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணக்கூடிய ஸ்கூப்பில் வந்து ஒட்டாமல் அழகாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.